ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். உங்கள் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்விட்ச் போர்டை ஸ்மார்ட்டாக ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளாக் எலக்ட்ரோடெக் கம்பெனியோடைய ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் ஸ்விட்சிங் சிஸ்டம் ப்ராடக்ட் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட். இந்த டிவைஸோட ப்ரைஸ் அமேசானில் 526 ரூபா. இந்த ஒரு ப்ராடக்டை வச்சு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஸ்விட்ச் போர்டில் லைட், ஃபேன், பிளக் பாயிண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற விஷயங்கள், நைட் லேம்ப், இந்த மாதிரி எந்த ஒரு 4 ப்ராடக்ட்டையும் நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நிலை சரியில்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டை அமேசானில் பை பண்ணோம் அப்படின்னா வர்ற கவரில் ஸ்விட்ச் போர்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த டிவைஸ், அதுக்கப்புறம் ரிமோட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதுக்கு தனியாக ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் இருக்குது. இந்த ரிமோட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனா மேக் மாதிரி இருக்குது. மற்றபடி அதோட ஒர்க்கிங் ப்ராக்ரெஸ் நல்லாயிருக்கு. அதாவது டைரெக்டாக நம்ம சென்சாரை பார்த்து தான் ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ஓரளவு நல்ல பவராகவே இருக்குது. இந்த டிவைஸை உங்களுடைய ஸ்விட்ச் போர்டில் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் உங்களுக்கு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீட்டாக ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மொத்தம் 4 ப்ராடக்ட்டை இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த டிவைஸில் 4 ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளூ, எல்லோ, ஒயிட், கிரீன் கலர்ஸில். அடுத்து இந்த டிவைஸ்க்கு பவர் கொடுக்கறதுக்காக ரெட் கலரில் பேஸ் ஒயரும் 2 பிளாக் கலரில் நியூட்ரல் ஒயரும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு சென்சார் ஒயர் ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஒயர்ஸ் இந்த டிவைஸில் இருக்கும். நீங்களாக கனெக்ட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயினை ஆஃப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் டெஸ்டரை வச்சுட்டு கனெக்ஷன் வருதா என்னங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 பிளாக் கலர் ஒயர்ஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் போர்டு நாலேஜ் உள்ளவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நியூட்ரல் ஒயர் வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ரெட் கலர் பேஸ் ஒயரை மெயின்லேருந்து வர டைரக்ட் மெயினில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த டிவைஸை எந்தெந்த ப்ராடக்ட்டு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ் ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்விட்ச் போட்டால் இந்த இடத்துக்கு பவர் சப்ளை ஆகிறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கனெக்ஷன்ஸ் அவ்வளோதான். உங்களுடைய ஸ்விட்ச் போர்டில் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிவைஸை உள்ளே வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் சென்சார் ஒயர் மட்டும் வெளியிட தெரிந்த மாதிரி வச்சுட்டிங்கனாலே போதும். சப்போஸ் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த என்னோடய ஸ்விட்ச் போர்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் வெளியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக 2 ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நைட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு எந்திரிச்சு லைட்டை தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் ஏசி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்திரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நைட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு ரிமோட்டில் டிவியை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக எந்திரிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பை பண்ணிக்கோங்க. தென் இந்த டிவைஸ் கிவ்அவேக்காக ரெடியாக இருக்குது. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் போய் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த டிவைஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you, friends.